மக்கள் வணக்கம் வணக்கம். ஏன் எதற்கு எப்படி பேர் சொல்லுங்க? வணக்கம் சார். வணக்கம், பேர் சொல்லுங்க. சார், அருண் சார். அருண், எங்க இருந்து பேசுறீங்க? கடையனூர்ல இருந்து பேசுறேன் சார். கடையனூர். அருண், கடையனூர்ல இருந்து பேசுறேன். கடையனூர்ல இருந்து பேசுறீங்களா? பரவாயில்லையா. என்ன செய்றீங்க கடையனூர்ல? கடையனூர்ல என்ன செய்றீங்க? உங்களுக்கு சரியா இல்லையா? நீங்கள் வந்து ஒலிபெருக்கியில் போட்டிருக்கீங்க ஃபோனை, அதை குறைய அதுக்கு வந்து கட் பண்ணிட்டு நேரடியாக பேசுங்க. அருண், அருண் இணைப்பில் இருக்கீங்களா? இந்த ஸ்பீக்கரில் போடாமல் நேரடியாக பேசுங்க. சரி, என்ன செய்கிறீங்க? ஆறாம் வகுப்பா? சரி, உங்களுக்கு உங்களுக்கு அறிவியல்லாம் பிடிக்குதா? உங்களுக்கு பிடிச்ச விஞ்ஞானி யார்? பிடிச்ச விஞ்ஞானி தாமஸ். தாமஸ் உணவை செரிக்க வைப்பதற்கு தேவையான அமிலம் என்ன அமிலம்? வயிற்றில் உணவை செரிக்க வைப்பதற்கு உள்ள அமிலம் என்ன அமிலம்? வயிற்றில் நல்லா கவனிச்சுங்க. அந்த இறப்பை, குறிப்பா இறப்பையில் அது இருக்கு அந்த அமிலம். இல்ல, அதாவது வயிற்றில் உள்ள அமிலம் வந்து ஹைட்ரோகுளோரிக் அமிலம். அதான் அதை சிரிப்பதற்கு தேவையான அமிலமாக இருக்கிறது. பரவாயில்ல, இணைப்பில் வந்ததுக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், தொடர்ந்து பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். நல்ல அறிவியல் செய்தி தெரிஞ்சுக்கிட்டாரு அருண். இப்போ அடுத்த நேர் யார் இணைப்பில் இருக்கான்னு பார்க்கலாம். மக்கள் வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. வணக்கம், என்ன பேரு? வாசுகி. சரி, என்ன செய்றீங்க? சரி, புரியுது வாசுகி, என்ன செய்றீங்க நீங்க சொல்லுங்க, பேசுங்க. டீச்சரா இருக்கீங்களா? மருந்து ஆளுநர். ஓ, நல்ல அருமையான தமிழ்ல சொல்றீங்க. சரி, உங்களுக்கு அறிவியல்லாம் பிடிக்குதா வாசுகி? இணைப்பில் இருக்கீங்களா? தெரிய கேட்கலையா? மருந்து ஆளுநர் இணைப்பில் இருக்காங்களா? சொல்லுங்க, விட்டு விட்டு கேட்குது, உங்களுடைய இணைப்பு சரியா இல்லை. பரவாயில்ல, நம்மளுடைய இணைப்பு சரியா இல்லை காரணத்தில் அடுத்த நேரம் பார்க்கலாம். வந்து மக்கள் வணக்கம். ஏன், எதற்கு, எப்படி, பேர் சொல்லுங்க. ஷேக். எங்க இருந்து பேசுறீங்க ஷேக்? திண்டுக்கல் மாவட்டத்துல. திண்டுக்கல் மாவட்டத்தில் ஏகப்பட்ட ஊர் இருக்கு, எந்த ஊரு அப்படி சொல்லுங்க? சின்னாலப்பட்டி தான் பெரிய ஃபேமஸான ஊராச்சு. சரி, என்ன செய்றீங்க சின்னாலப்பட்டி சேகர்? என்ன செய்றீங்க? டுவெல்த் படிக்கிறீங்களா? சரி, ரைட், படிங்க. என்ன உங்களுக்கு பிடிச்ச விஞ்ஞானி யாரு? எனக்கு பிடிச்ச விஞ்ஞானி ஐன்ஸ்டீன். உங்களுக்கு பிடிச்ச புத்தகம் என்ன? புத்தகம் அப்துல் கலாம். விஞ்ஞானி உங்களுக்கு பிடிச்ச விஞ்ஞானி அப்துல் கலாம். இன்றைக்கு உலக புத்தகத்தை நம்மள, அதனால உங்களுக்கு பிடிச்ச புத்தகம்னு கேட்டேன். பரவாயில்ல, கேள்வி கேட்கலாமா? ரொம்ப 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 எளிமையான கேள்வி. மழை நீர் நம்முடைய மழை பெய்யும் போது அந்த மழையினால் இருக்கக்கூடிய ஒரு நன்மை என்னவென்றால், மழை நீர் மண்ணில் உள்ள எந்த சத்தை அதிகரிக்க உதவுகிறது? சத்து பொருள், வேதிப்பொருள் சொல்லுங்க. மழை நீர் மண்ணில் உள்ள எந்த வேதிப்பொருளை அதிகரிக்க உதவுகிறது? கேள்வி புரிஞ்சிருச்சா? பரப்பில் இல்லை, இல்லை, கேள்வி புரியல, அதான் கேட்டான். மழை பெய்யுறது இல்லையா, மண்ணில் வந்து தண்ணி விழுது. அப்படி மழை பெய்யும் பொழுது மண்ணில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பாக ஒரு ஒரு வேதிப்பொருள் அதில் வந்து அதிகரிக்கமாக அதிகமாகுது. அந்த வேதிப்பொருள் என்ன? அதான் கேள்வி. சொல்லுங்க. தெரியல, பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மழை நீர் பெய்தால் வந்து மண்ணில் உள்ள நைட்ரஜன் சத்து, நைட்ரஜன் வேதிப்பொருள் அதிகமாகும். அதனால் மழை பெஞ்சால் தான் நல்லது, தாவரங்களுக்கு அது ரொம்ப ஊட்டமாக இருக்கும். வந்து சரியா, பரவாயில்ல, நல்ல ஒரு அறிவியல் கருத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்த நேர் யார் இணைப்பிருக்கான்னு பார்க்கலாம். மக்கள் வணக்கம். சென்னையிலேருந்து அஜித் பேசுகிறேன். சென்னையிலேருந்து அஜித் பேசுறீங்களா? சரி, என்ன பேசுறீங்க சொல்லுங்க. கேட்கலையா? நீங்க தான் சவுண்டாக பேசணும். என்ன பண்றீங்க? தொலைக்காட்சி ஒளியளவை குறைத்து நேரடியாக தொலைபேசியில் பேசுங்க. என்ன படிக்கிறீங்க நீங்க? 10ஆம் வகுப்பு படிக்கிறீங்களா? சரி, உங்களுக்கு பிடிச்ச விஞ்ஞானி யாரு?
எடிசன். எடிசன், எல்லாருக்கும் பிடிச்சது எடிசன் தான். சரி, வாழ்க்கை லட்சியம் என்ன? தெரியல, இனிமேதான் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. முதல்ல ஒரு முடிவோட வாழ்க்கையை தொடங்கணும். பரவாயில்லையா, இப்ப 10வது போதாச்சு இல்ல, நான் என்ன ஆவேன் அப்படிங்கிறத தீர்மானம் செய்து அதை நோக்கி வந்து வெற்றி நடை போடணும் வந்து. சரி, கேள்வி கேட்கலாமா? ரொம்ப எளிமையான கேள்வி. இந்த புளி, வீட்டில் இருந்து சமையலுக்கு பயன்படுத்துகிற புளி, இந்த புளியில் உள்ள அமிலம் எது? டார்னிக் அமிலம். என்ன அமிலம்? டார்னிக். டார்னிக் அமிலமா? இல்லை இல்லை இல்லை, புளியில் உள்ள அமிலம் சொல்லுங்க. பியூட்ரிக் அமிலம். ஓ, ஒன்றுனா இப்போ சொல்லி சொல்லி பார்க்க வேண்டியதான், அது இல்லை தப்பு. புளியில் உள்ள அமிலம் டார்டாரிக் அமிலம். திராட்சை பழம் புளி ரெண்டுலேயும் இருந்தால் இருக்குது, டார்டாரிக் அமிலம் இருக்குது. பரவாயில்ல, இப்போ வந்து நல்ல ஒரு கருத்தை தெரிஞ்சிட்டீங்க. எல்லா நேர்களுக்கும் ஒரு ஒரு நல்ல வேண்டுகோள், தொலைக்காட்சியின் ஒளி அளவை முற்றிலுமாக குறைத்து நேரடியாக தொலைபேசியில் பேச வேண்டும், அப்பொழுது தான் இணைப்பு சரியாக இருக்கும். இப்பொழுது அடுத்த புத்தகத்தை பரிசாக வெல்லப்போவது யார் என்பதை பார்க்கலாம். மக்கள் வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. சத்யா. சத்யா, எங்கேருந்து பேசுறீங்க? கோயம்புத்தூர். சத்யா, நல்லா இருக்கீங்களா? ஏனுங்க? நல்லா இருக்கீங்க. சரிங்க, என்ன செய்றீங்க? ஓ, 8th 9th எல்லாம் சேர்த்து படிக்கிறீங்களா? 8வதுலேருந்து 9வது போக போறீங்க அப்படிதானே? சரி, என்ன உங்களுக்கு பிடிச்ச விஞ்ஞானி யாரு? மைக்கேல் ஃபாரடே. மைக்கேல் ஃபாரடே. அவர் என்ன கண்டுபிடிச்சாரு? மேக்னெட்டிக் கண்டுபிடிச்சாரு. ஐயோ, மேக்னெட்டிசத்தில் கண்டுபிடிச்சாரா? சரி, இந்த மின்காந்த தூண்டல் அவர் கண்டுபிடிச்சது. சரி, கேள்வி கேட்கலாமா உங்களுக்கு? ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி. நம்ம உடம்புல வந்து ரத்தம் இருக்கு, அதில் ஹீமோக்ளோபின்லாம் இருக்கு. ஹீமோக்ளோபினில் உள்ள உலோகம் எது? கேள்வி புரிஞ்சிருச்சா? ஹீமோக்ளோபினில் உள்ள உலோகம் எது? சொல்லுங்க. ரொம்ப யோசிக்கிறீங்களா? சீக்கிரம் சொல்லுங்க. தெரியலையா சத்யா? அது இப்போ தெரியல, அதான் பிரச்சனையும் இல்லை. தெரிஞ்சு தெரியலன்னா நான் சொல்ல போகிறேன், அவ்வளோதான் வந்து. ஹீமோக்ளோபினில் உள்ள உலோகம் இரும்பு, அவ்வளோதான் வந்து. இரும்பு சத்துக்காக அதிகமாக இருக்குது வந்து. பரவாயில்லையா, இது மாதிரி இன்னும் நம்மளுடைய நிறைய கேள்விகள், நிறைய சோதனைகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. தற்போது ஒரு சிறிய இடைவேளை.